ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இந்த சாப்டர்ல இருந்து இவாலுவேட் சால்வ் பண்ண கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து டாபிக்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஒன் மோல அலவுட் டு

ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோல ரியாக்ஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் வித் ஹெச்ஐ அதுல நம்ம இந்த ரியாக்ஷன்ஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஈத்தர்ஸ் ஹெச்ஐ கூட ரியாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறது யாரை பொறுத்ததுனா அந்த ஈத்தர்ல இருக்க அல்கைல் குரூப்ஸ் பொறுத்ததுல கொடுத்திருக்கிற ஈத்தர் என்னன்னு பாருங்க டர்ஷியரி பியூட்டை மெத்தில் ஈத்தர் இதோட ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம் ஈத்தர் சோ ஓ மெத்தில் சிஹெச் த்ரீ டர்ஷியரி பியூடை அப்போ டர்ஷியரி கார்பன் ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் கூட இருக்காது மீதி எல்லாமே இந்த கார்பனுக்கான மூணு பாண்டையும் நம்ம சிஹெச் த்ரீ போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னாலே இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா நமக்கு கிளியரா கிடைச்சிடும் இப்போ இந்த காம்பவுண்டை என்ன பண்ண போறோம் ஒன் ஆஃப் ஹெச்ஐ கூட ட்ரீட் பண்ண போறோம் இந்த மாதிரி ஈத்தர்ஸ் கூட ஹெச்ஐ ரியாக்ட் பண்றப்ப அந்த ஈத்தரில் அல்கைல் குரூப்ஸை நம்ம பார்க்கணும் ஸோ அங்கே ப்ரைமரி அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா ஓகே அப்போ ஃபார்ம் ஆகிற இப்போ இந்த ரியாக்ஷன்ல வந்து ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஒன்று வந்து அயோடைட் ஃபார்ம் ஆகும் அல்கைல் அயோடைட் இன்னொன்று வந்து அல்கோஹால் ஃபார்ம் ஆகும் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா அதாவது ஈத்தர்ஸ் கூட நம்ம ஒன் மோல் ஆஃப் ஹெச்ஐயை ட்ரீட் பண்ணுறப்ப ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஒன்று வந்து அல்கைல் அயோடைடு இன்னொன்று வந்து அல்கோஹால் ஓகே இப்போது இந்த ஈத்தர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ஈத்தரில் பிரைமரி அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அப்போ ஃபார்ம் ஆகுற அல்கைல் அயோடைட் பிரைமரி அல்கைல் அயோடைட் தான் அந்த ரியாக்ஷன் எஸ்என் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும் இதை நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும் சப்போஸ் அந்த ஈத்தரில் அல்கைல் குரூப் வந்து டெர்ஷியரி அல்கைல் குரூப் சப்போஸ் வந்திருக்கு கூட இருக்க இன்னொரு அல்கைல் குரூப் அது ப்ரைமரி செகண்டரி அது நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி அல்கைல் குரூப் வந்துடுச்சுன்னா ஓகே அப்போது அங்கே ஃபார்மாகிற அல்கைல் அயோடைட் டேர்ஷியரி அல்கைல் அயோடைடாக தான் இருக்கும் அண்ட் அந்த ரியாக்ஷன் எஸ்என் ஒன் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும் இது சிம்பிள் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி இங்கே என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்கள் இந்த ஈத்தரில் டர்ஷியரி பியூட்டைல் குரூப் இருக்குது அப்போ டேர்ஷியரி அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் அயோடைடை ஃபார்ம் பண்ணும் ஸோ நமக்கு இங்கே கிடைக்கிற அயோடைடு என்ன இருக்கும் ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால இங்கே மடக்கி எழுதுறேன் பாருங்கள் சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஐ டர்ஷரி ஆல்கைல் குரூப் வந்துச்சுன்னா அதோட ஐயோட இட் தான் ஃபார்ம் ஆகும் பிளஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பாண்ட் பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம் இங்கே ஐ சேரும் இங்கே ஹெச் சேரும் அப்போ மெத்தனால் கூட பை ப்ராடக்டா கூட மெத்தனாலும் நமக்கு கிடைக்கும் கட்டாயமா என்ன கிடைக்காது ரிவர்ஸ்ல கிடைக்காது அதாவது சிஹெச் த்ரீ ஐயும் இந்த ஹெச் இங்கே போயிட்டு டேர்ஷரி பியூட்டை ஆல்கஹாலும் கண்டிப்பாக ப்ராடக்டா கிடைக்காது ஓகே ஸோ

ஸோ ஹெச்ஐ ரியாக்ட் பண்ணுது அப்போது இந்த ஆக்ஸிஜன் ஆக்சிஜன்கிட்ட ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஹெச் அட்டாக் பண்ணும் அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்போ ஐ மைனஸ் தனியாக வந்துடும் அப்போ இந்த ஹெச் இது கூட சேரும் அப்போ திஸ் ஈத்தர் வில் பி புரோட்டனேட்டட் அப்போ ஒரு ஆக்ஸோனியம் ஐனம் ஃபார்ம் பண்ணும் பாருங்க சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ அங்கே இருக்கிறது அப்படியே எழுதுகிறேன் ஓ சிஹெச் த்ரீ இப்போ ஓ வந்து இருக்க எலெக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அதனால ஓ கிட்டேருந்து இருந்து குறைஞ்சிடும் தேர் ஃபோர் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இந்த ஹெச் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுல அந்த பாண்டு தான் இந்த பாண்டு இந்த ஹைட்ரஜன் தான் இது ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஐ மைனஸ் இருக்கு இல்லையா இந்த ஐ மைனஸ் என்ன பண்ணணும் இங்க வந்து இந்த கார்போ கேட்டையான அட்டாக் பண்ணணும் ஓகே ரியர் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணணும் இஃப் இட் இஸ் எஸ் அண்ட் டூ மெக்கானிசம் ஆனா டர்ஷரி பியூட்டைல் குரூப் இன்வால்வ் ஆகி இருக்கிற இந்த ஆக்ஸோனியம் அயான்ல இந்த டர்ஷரி பியூட்டைல் கேட்டயான் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப மோர் ப்ரௌன்ஸ்டா இருக்கும் அதுதான் நடக்கும் காரணம் என்னன்னா இங்க வந்து ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா இருக்கு இல்லையா இந்த பாண்ட் இப்படி வந்துட்டு சிஹெச் த்ரீ பிளஸ் ஆயான்னு வரலாம் ஆர் இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த கேட்டையான்னு வரலாம் எது வரும் யாரோ ஒருத்தர் அல்கோஹால் போயிடுவாங்க இல்லையா புரியுதா புரியலையா இப்போ இந்த பாண்ட் இந்த ஓ பிளஸ்க்கு பக்கத்துல இருக்க ரெண்டு பாண்ட் வந்து ரெண்டு பாண்ட்ல ஏதோ ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆகும் ஒன்னு இது ஷிஃப்ட் ஆச்சுன்னா சிஎஸ் த்ரீ பிளஸ் அயான் வரும் இது வந்து அல்கோஹாலா கிடைக்கும் ஆர் இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா சிஎஸ் த்ரீ ஓஹெச் அல்கோஹால் வரும் இது வந்து டெர்ஷியரி பியூட்டைல் கேட்டயான் நமக்கு கிடைக்கும் பட் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்டயோன் ஃபார்ம் ஆகிறது தான் வரும் பிகாஸ் இந்த சிஹெச் த்ரீ பிளஸ் கேட்டையோனை விட இந்த டர்ஷியரி கேட்டையான் தான் ஸ்டெபிலிட்டி அதிகம் எப்பவுமே யார் மோர் ஸ்டேபிளோ அந்த கேட்டையோன் தான் ஃபார்ம் ஆகும் சோ இது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும் அப்போ சிஹெச் த்ரீ ஓஹெச் கிடைச்சிடும் ஓகே பிளஸ் இந்த கேட்டையான் கிடைக்கும் பாருங்க சிஹெச் த்ரீ சி CH3 CH3 சிஹெச் இந்த மாதிரி ஒரு கேட்டயான் கிடச்சிடும் SN2 அண்ட் டூ இருக்கிற மாதிரி ரியர் சைட்லேருந்து நியூக்ளியோ ஃபைல் அட்டாக் பண்ணலை பாண்ட் ஃபார்மேஷனும் பாண்ட் லீவேஜும் அட் எ டைமில் நடக்கலை அதனால் இது SN2 அண்ட் டூ மெக்கானிசம் இல்லை இன்ஸ்டெட் இங்கே என்ன ஆகிருக்கு இந்த டர்ஷியரி கேட்டையான் வந்து கார்போகேட்டையான் இட் இஸ் மோர் ஸ்டேபிள் அதனால் இது இந்த எத்தில் இந்த மெத்தனால் போயிட்டு இந்த கேட்டையான் ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த கேட்டையான் ஃபார்ம் ஆன பிறகு திஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் இருக்கு இல்லையா இது வந்து இதை அட்டாக் பண்ணும் அப்போ இது அப்படியே சேர்ந்து சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஐ இந்த டேர்ஷியரி பியூடை அயோடைட் அயோன் ஃபார்ம் ஆகும் இந்த ரியாக்ஷன்ல இது ஒரு ப்ராடக்ட் பிளஸ் இந்த மெத்தனால் ஒரு ப்ராடக்ட் தீஸ் ஆர் தூ ப்ராடக்ட் அதுக்கான ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் இது திஸ் ஃபாலோஸ் எஸ்என் ஒன் மெக்கானிசம் இந்த மெக்கானிசத்துல இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுதுல அதாவது இந்த டேர்ஷியரி பியூட்டைல் கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுதுல இந்த ஸ்டெப் வந்து வெரி வெரி ஸ்லோ அதனால இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு ஓகே ஸோ எப்போவுமே ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல எத்தனை மாலிக்யூல் இன்வால்வ் ஆகுது பாருங்க ஒரே ஒரு மாலிக்யூல் தான் இன்வால்வ் ஆகுது அதனால தான் இந்த ஒன் ஸோ திஸ் இஸ் நியூக்லியோபிலிக் சப்ஸ்டியூஷன் யுனி மாலிக்யூலர் ஓகே வேற இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் ஓகே